அப்பா அம்மாவுக்கு நல்ல ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சிட்டோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம கௌஸ்துபம்ல ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், சீனியர் ஜிம், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட், சிவா விஷ்ணு ஆலயம், பாடசாலை, கோசாலை, வாக்கிங் ட்ராக், பார்க், டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி, 24 ஹவர்ஸ் பவர் பேக்கப் ஜெனரேட்டர், இன்டோர் கேம்ஸ், என்டர்டைன்மென்ட் ப்ரோக்ராம்ஸ். இப்படி பெரியவாளுக்கான சகல வசதிகளோட அமைஞ்சதுதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. திருவடிய மருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருந்து. நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். இல்லை ஏன்னு குரு வந்தனம் காஞ்சிபுரம் ஸ்வஸ்தி ஸ்ரீ குருப்பியோ நமஹ. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சரண அரவிந்தாபியான் நம. ஸ்ரீ மகா திரிபுரசுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சுவாமினே நம. ஸ்வஸ்தி ஸ்ரீமத் அகில பூமண்டலாலங்கார த்ரயஸ்த்ரிம்சத் கோடி தேவதா சேவித ஸ்ரீ காமாட்சி தேவீசநாத ஸ்ரீமத் ஏகாம்ரநாத ஸ்ரீ மகாதேவீசநாத ஸ்ரீ ஹஸ்திகிரிநாத சாட்சாத்கார பரமாதிஷ்டான சத்யவ்ரத நாமாங்கித ஸ்ரீ காஞ்சி திவ்ய க்ஷேத்ரே சாரதா மட சுஸ்திதானாம் அதுலித சுதாரச மாதுரிய கமலாசன காமினி தம்மில்ல சம்புல்ல மல்லிகா மாலிகா நிஷ்யந்த மகரந்தரி சௌவஸ்திக வாங்நிகும்ப விஜிருபணானந்த துந்தலித மணிஷி மண்டலானாம் அனவரத அத்வைத வித்யா வினோத ரசிகானாம் நிரந்தராலங்கிருதீகிருத சாந்தி தாந்தி பூம்னாம் சகல புவனச்சக்கர பிரதிஷ்டாபக ஸ்ரீசக்கர பிரதிஷ்டா விக்யாத யசோலங்கிருதானாம் நிகில பாஷண்ட ஷண்ட கண்ட கோத்காடனேன விசதீகிருத வேத வேதாந்த மார்க்க ஷண்பத பிரதிஷ்டாபகாச்சாரியாணாம் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ரஜ ஆச்சாரியவர்ய ஸ்ரீ ஜகத்குரு ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதாச்சாரியாணாம் அதிஷ்டானே சிம்ஹாசனாபிஷிக்த ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சம்யமீந்திராணாம் அந்தே வாசிவர்ய ஸ்ரீமத் ஜயேந்திர சரஸ்வதி ஸ்ரீபாதானாம் ததந்தே வாசிவர்ய ஸ்ரீமத் சங்கர விஜயேந்திர சரஸ்வதி ஸ்ரீபாதானாஞ்ச சாஷ்டாங்கம் பிரணாமஹ.
श्रुतिस्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकराय नमस्तुभ्यं मंगलाय नमोस्तुते धर्मणां पदये नित्यं अन्नानां पदये नमः श्री शंकराचार्य स्वामिने नमः। பத்மநாபாதாமோதர என்ன சொல்லுங்க, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே, புருஷா மாத்திரம் சொல்லுங்க, ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுபஹ ஓம் மஹா ஓஞ்சனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்ஸ விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ பிரசோதயாத், ஓம் ஆபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோம். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீ லக்ஷ்மீபதேஹே அங்க்ரியுகம் ஸ்மராமி சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலஹ கஜகர்ணகஹ லம்போதரஸ்ச விகடஹ விக்னராஜஹ விநாயகஹ தூம்ரகேதுஹ கணாத்யக்ஷஹ பாலச்சந்திரஹ கஜானனஹ வக்ரதுண்டஹ சூர்பகர்ணஹ ஹேரம்பஹ ஸ்கந்த பூர்வஜ கலாசங்கியானி நாமானி யஃப் படேத் ஸ்ருணுயாத் அபி பூஜாரம்பே விவாஹே ச ப்ரவேஷே நிர்கமே ததா சங்கிராமே சர்வ காரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாயதே சுபே சோபனே முஹூர்த்தே அத்ய ப்ரஹ்மணஹ விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே வியவஹாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்யே க்ரோதினாம சம்வத்சரே தக்ஷிணாயனே வருஷரதௌ கன்யாமாசே சுக்லபக்ஷே பஞ்சம்யாம் சுபதிதௌ வாசரஹ அத்யஸ்ரீ இந்துவாசர யுக்தாயாம் அனுராதா நக்ஷத்ர யுக்தாயாம் சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் பஞ்சம்யாம் சுபதிதௌ மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் அனுராதா நக்ஷத்ரே விருச்சிக ராசௌ ஆவிர்பூதானாம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சம்யமீந்திராணாம் ஸ்ரீபாதானாம் பரிபூர்ண அனுக்ரஹ சித்யர்த்தம் அஸ்மாகம் சஹகுடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜய ஆயுஹு ஆரோக்ய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காமமோக்ஷ சதுர்வித புருஷார்த்த சித்யர்த்தம் இஷ்டகாம்யார்த்த சித்யர்த்தம் ஸ்ரீ ஜகத்குருணாம் ஸ்ரீபாதானாம் அசஞ்சல நிஷ்கபட பக்தி சித்யர்த்தம் ஜகத்குருணாம் பிரசாதேன
ஐஹிக ஆமுஷ்மிக சகலவித ஸ்ரேய அபிவிருத்தியர்த்தம் கிருத்திகா நக்ஷத்திர பிரபிருதி அபபரணி நக்ஷத்திர பரியந்தானாம் மேஷராசி பிரபிருதி மீனராசி பரியந்தானாம் அஸ்மாகம் சர்வேஷாம் சககுடும்பானாம் சபரிவாராணாம் சந்திரசேகரேந்திர ஸ்ரீபாதானாம் பரிபூர்ண அனுக்ரஹ சித்தியர்த்தம் அனுராதா நக்ஷத்திர மகாபுண்யகாலே அன்யோன்ய சாஹாயேன யதாசக்தி யதாஜானம் ஸ்ரீபாதானாம் பூஜா ஆரம்ப கர்மகரிஷ்யே பூர்வோக்த சமஸ்த ஃபல ப்ராப்த்யர்த்தம் சர்வேஷாம் மகாஜனானாம் தேவதா சரணாரவிந்தயோ அசஞ்சல நிஷ்கபட பக்தி ப்ராப்த்யர்த்தம் அனுராதா நக்ஷத்திர புண்ணியகாலே ஸ்ரீ குரு பிரசாத சித்தியர்த்தம் குருபாத பூஜா கர்மகரிஷ்யே ஆச்சாரிய முகேன கலசாதி பூஜாஞ்ச கரிஷ்யே. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அஸ்மின் கலசே கங்காதி சப்தகோடி மகாதீர்த்தாநியாபாகயாமி கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ரசமாஸ்ரித மூலே தத்ரஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ருகணா ஸ்மிருதாஹ குக்ஷௌது சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தர ரிக்வேதோதயஜுர்வேத சாமவேதோப்யதர்வண அங்கைஷ்ச சகிதா சர்வே கலசாம்பு சமாஸ்ரிதாஹ கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு ஆயாந்து குரு பூஜார்த்தம் துரிதக்ஷய காரகாஹ பூஜா திரவியாணி ப்ரோக்ஷ்ய ஆத்மானஞ்ச ப்ரோக்ஷ்ய தேஹோ தேவாலய ப்ரோக்தோ ஜீவோ தேவஸ்தநாதனஹ தஜே விஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜயேத். ஓம் குங்குருப்யோ நம, ஓம் கம் கணபதயே நம, ஓம் க்ஷம் க்ஷேத்ரபாலகாய நம, ஓம் ஆதாரசக்தியை நம, ஓம் ஊரப்பிரகிருத்தியை நம, ஓம் ஆதிகூர்மாய நம, ஓம் ஆதிபராகாய நம, ஓம் அனந்தாய நம, ஓம் பிருத்திவியை நம, ஓ ரத்னமண்டபாய நம, ஓ ரத்னவேதிகாயை நம, ஓ ஸ்வர்ணஸ்தம்பாய நம, ஓ கல்பகவ்ருக்ஷாய நம, ஓ சிதசாமராப்யான் நம. மகாயோகபீடம் பரிகல்பயாமி. ஓம் கணானாந்த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிங்கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ் சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நம. சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நம. பவே பவே நாதி பவே பவஸ்வமாம் பவோத்பவாய நம. வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பல பிரபதனாய நம சர்வபூததமனாய நமோ மனோன்மனாய நம. அகோரேபியோ சகோரேபியோ கோரகோரதரேபியஹ சர்வேபியஹ சர்வசர்வேபியோ நமஸ்தேஸ்து ருத்ரரூபேபியஹ. தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரப்ரசோதயாத். ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் ப்ரஹ்மாதிபதிர் ப்ரஹ்மணோதிபதிர் ப்ரஹ்மா சிவோ மே அஸ்து சதாசிவோம். நமோ ஹிரண்யவாஹவே ஹிரண்யவர்ணாய ஹிரண்யரூபாய ஹிரண்யபதயேம்பிகாபதய உமாபதயே பசுபதயே நமோ நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் போர்பவஸ்வரோம் அஸ்மின்னே சித்திரபிம்பே மகாகணபத்யாதி சமஸ்ததேவதாஸ்வரூபிணம் அஸ்வஜகத்குருஸ்வாமினம் தியாயாமி அஸ்மதாச்சாரியவர்யம் தியாயாமி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீபாதான் தியாயாமி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்ரீபாதான் ஆவாஹயாமி. ஓம் சஹஸ்ரசீருஷா புருஷ சகசிராட்சசிரபாத் சுவூமிம் விஸ்வதோ மிருத்வா அத்யதிஷ்டத்தசாங்குலம் ஆவாஹயாமி. புருஷ ஏவேதகம் சர்வம் யத்பூதம் யச்சபவ்யம் உதாமிருதத்வஸ்யேஷானஹ யதன்னேனாதிரோஹதி ரத்னசிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. ஏதாவானஸ்ய மஹிமா அதோஜ்யாயாகஸ்ய புருஷ பாதோஸ்ய விஸ்வாபூதானி த்ரிபாதஸ்ய அமிர்தம் திவி பாதயோஸ்தாஜ்யம் சமர்ப்பயாமி. த்ரிபாதோர்த்வபதயி புருஷ
आदौ सेहाभवात् पुनः ततो विश्वन्द्यक्रामत् साशदानसदे सभि अज्ञं समर्पयामि तस्माद् विराळजायत विराजो अधिपूरुषः स जातो अत्यरिच्यत पश्चाद्भवथा पुनः आशमनीयं समर्पयामि यत्पुरुषेण कपिशा देवायज्ञमदन्वद वसन्तोऽस्यासीदाज्यं ग्रीष्मयद्मशरद्धभिः शुद्धोदकस्नानं समर्पयामि आभोहिष्ठामुजो भुवः ध्यानपूर्जे दधातना महेरणाय चक्षसे यो वश्यपदमूरसः तस्य भाजयतेहनः वशतीरिव मातरः तस्मारङ्गमामवः यस्य क्षया गजन्पथ आपो जनयथा जनः स्नानं समर्पयामि स्नानानन्तरम् आधवरीं समर्पयामि तं यज्ञं बर्हिषि प्रोक्षन् पुरुषं जातमघृतः तेन देवागजन्त साध्यर्षयश्च ये वस्त्रोत्रियं समर्पयामि तस्माद्यज्ञात् सर्वहुतः संभृतं पुरुषराज्यं पशुगस्तागश्चक्रेवायव्यान् आरण्यान् ग्राम्याश्च ये उपवीदाभरणार्थं पुष्पान् समर्पयामि तस्माद्यज्ञात् सर्वहुतः रजस्सामाजज्ञरे छन्दागमसिजज्ञरे तस्मात् यजस्तस्मादजायत गन्धाक्षतान् समर्पयामि तस्मादश्वा अजायन्त एकेचो भयादतः गावोहजज्ञरे तस्मात् तस्माज्जात अजावयः पुष्पमालां समर्पयामि पुष्पैः पूजयामि ॐ सुमुखाय नमः ॐ एकदन्ताय नमः ॐ कपिलाय नमः ॐ गजकर्णकाय नमः ॐ लम्बोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूम्रकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ फालचन्द्राय नमः ॐ गजाननाय नमः ॐ वक्रतुण्डाय नमः ॐ शूर्पकर्णाय नमः ॐ हेरम्बाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः ॐ सिद्धिविनायकस्वामिने नमः ॐ भवाय देवाय नमः ॐ सर्वाय देवाय नमः ॐ ईशानाय देवाय नमः ॐ पशुपतये देवाय नमः ॐ रुद्राय देवाय नमः ॐ उग्राय देवाय नमः ॐ भीमाय देवाय नमः ॐ महते देवाय नमः ॐ भवस्य देवस्य पत्न्ये नमः ॐ सर्वस्य देवस्य पत्न्ये नमः ॐ ईशानस्य देवस्य पत्न्ये नमः ॐ रुद्रस्य देवस्य पत्न्ये नमः ॐ उग्रस्य देवस्य पत्न्ये नमः ॐ भीमस्य देवस्य पत्न्ये नमः ॐ महतो देवस्य पत्न्ये नमः ॐ ब्रह्मविष्णुशिवात्मिकायै नमः ॐ त्रिकालज्ञानसम्पन्नायै नमः ॐ भुवनेश्वर्यै नमः ॐ श्रीमहालक्ष्मी नमः ॐ महाकाल्यै नमः ॐ महासरस्वत्यै नमः दुर्गालक्ष्मी सरस्वती स्वरूपिणी श्रीचण्डिकापरमेश्वर्यै नमः नानाविधपरिमळपत्रपुष्पाणि समर्पयामि ॐ अच्युताय नमः ॐ अनन्ताय नमः ॐ गोविन्दाय नमः ॐ केशवाय नमः ॐ नारायणाय नमः ॐ माधवाय नमः ॐ गोविन्दाय नमः ॐ विष्णवे नमः ॐ मधुसूदनाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ॐ वामनाय नमः ॐ श्रीधराय नमः ॐ ऋषिकेशाय नमः ॐ पद्मनाभाय नमः ॐ दामोदराय नमः ॐ संकर्षणाय नमः ॐ वासुदेवाय नमः ॐ प्रद्युम्नाय नमः मणिरुद्धाय नमः ॐ पुरुषोत्तमाय नमः ॐ मदोक्षदाय नमः ॐ नारसिंहाय नमः ॐ अच्युताय नमः ॐ जनार्दनाय नमः उपेन्द्राय नमः ॐ हरये नमः ॐ श्रीकृष्णाय नमः ॐ आदित्याय नमः ॐ अग्नये नमः ॐ पशुपतये नमः ॐ अङ्गारकाय नमः ॐ पृथिव्यै नमः ॐ क्षेत्रपालकाय नमः ॐ भगवते शुक्राय नमः ॐ इन्द्राण्यै नमः ॐ इन्द्राय नमः ॐ सोमाय नमः ॐभ्यो नमः ॐ गौर्यै नमः ॐ बुधाय नमः ॐ विष्णवे नमः ॐ विष्णवे नारायणाय नमः ॐ बृहस्पतये नमः ॐ इन्द्राय मरुत्पदे नमः ॐ ब्रह्मणे नमः ॐ शनैश्वराय नमः ॐ यमाय नमः ॐ प्रजापतये नमः ॐ राघवे नमः ॐ सर्पेभ्यो नमः ॐ निरुत्यै नमः ॐ केतवे नमः ॐ ब्रह्मणे नमः ॐ चित्रगुप्ताय नमः ॐ इन्द्राय नमः ॐ अग्नये नमः ॐ यमाय नमः ॐ निरुतये नमः ॐ वरुणाय नमः ॐ वायवे नमः ॐ सोमाय नमः ॐ ईशानाय नमः ॐ ब्रह्मणे नमः ॐ विष्णवे नमः आदित्यादिनवग्रहदेवताभ्यो नमः नवरात्रिदेवतायै सर्वदेवतास्वरूपिणे श्रीचण्डिकापरमेश्वर्यै नमः नानाविधपरिमळपत्रपुष्पाणि समर्पयामि। சொல்ற எல்லாம் வாங்கி சொல்லுவோம் எல்லாரும். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வராய நமஹ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ
சந்நியாச ஆசிரம சிகராய நம ஓ காஷாய தண்ட தாரிணே நம ஓ சர்வபீட அபஹாரிணே நம ஓம் சுவாமிநாத குரவே நம ஓ கருணாசாகராய நம ஓ ஜகதாகர்ஷண சக்திமதே நம ஓ சர்வசராச்சர ஹ்ருதயஸ்தாய நம ஓம் பக்தி பக்த பரிபாலக ஸ்ரேஷ்டாய நம ஓ தர்ம பரிபாலகாய நம ஸ்ரீ ஜயேந்திர சரஸ்வதி ஆச்சாரியாய நம ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சம்பூஜிதாய நம ஓ சிவசக்தி ஸ்வரூபாய நம ஓ பக்த ஜனப்ரியாய நம ஓ பிரம்ம விஷ்ணு சிவ ஐக்கிய ஸ்வரூபாய நம ஸ்ரீ காஞ்சி க்ஷேத்ர வாசாய நம ஓ கைலாச சிகர வாசாய நம ஓ ஸ்வதர்ம பரிபோஷகாய நம ஓ சாதுர்வர்ண்ய ரக்ஷகாய நம ஓ லோகரக்ஷித சங்கல்பாய நம ஓ பிரம்மநிஷ்டாபராய நம ஓ சர்வ பாபஹராய நம ஓ தர்மரக்ஷக சந்துஷ்டாய நம ஓ பக்த அர்ப்பித தன ஸ்வீகர்த்ரே நம ஓ சர்வ உபனிஷத் சாரஜ்ஞாய நம ஓ சர்வ சாஸ்திர கம்யாய நம ஓ சர்வலோக பிதாமஹாய நம ஓ பக்தாபீஷ்ட பிரதாயகாய நம ஓ பிரம்மண்ய போஷகாய நம ஓ நானாவித புஷ்ப அர்ச்சித பதாய நம ஓ ருத்ராட்ச கிரீட தாரிணே நம ஓ பஸ்மோத்தூளித விக்கிரஹாய நம ஓ சர்வஜ்ஞாய நம ஓ சர்வ சராசர வியாபகாய நம ஓம் அநேக சிஷ்ய பரிபாலகாய நம ஓ மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நம ஓம் அபயஹஸ்தாய நம ஓ பயாபகாய நம ஓ யஜ்ஞ புருஷாய நம ஓ யஜ்ஞ அனுஷ்டான ருச்சி பிரதாய நம ஓ யஜ்ஞ சம்பன்னாய நம ஓ யஜ்ஞ சஹாயகாய நம ஓ யஜ்ஞ ஃபலதாய நம ஓ யஜ்ஞ பிரியாய நம உபமான ரஹிதாய நம ஸ்ஃபடிக துளசி ருத்ராட்சஹார தாரிணே நம சாதுர்வர்ணிய சமதிருஷ்டயே நம ஓ ரிக்யஜுஹு சாம அதர்வ அதர்வணவேத சதுர்வேத சம்ரக்ஷகாய நம ஓ தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நம ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்த அதீதாய நம ஓ கோடி சூரிய துல்ய தேஜோமய ஷரீராய நம சாதுசங்க சம்ரக்ஷகாய நம அஸ்வகஜ கோபூஜ நிவர்த்தகாய நம ஓ குருபாதுக பூஜா துரந்தராய நம ஓ கனகாபிஷிக்தாய நம ஓ ஸ்வர்ண பில்வதள பூஜிதாய நம சர்வஜீவ மோக்ஷதாய நம ஓ மூக்கவாக்கு தான நிபுணாய நம ஓ நேத்ர தீக்ஷ தானாய நம ஓ த்வாதசலிங்க ஸ்தாபகாய நம ஓம் கான ரசஜ்ஞாய நம ஓ பிரம்மஜான உபதேசகாய நம ஓ சகலாகலா சித்திதாய நம சாதுர்வர்ணிய பூஜிதாய நம ஓம் அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நம ஓம் அஷ்டசித்தி பிரதாயகாய நம ஓ ஸ்ரீ சாரதா மட சுஸ்திதாய நம ஓ நித்யான்னதான சுப்ரீதாய நம ஓம் பிரார்த்தனா மாத்திர சுலபாய நம ஓம் பாதயாத்திரா பிரியாய நம ஓ நானாவித மத பண்டிதாய நம ஓ ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நம ஓ தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நம ஸ்ரவணானந்த
கீர்த்தையே நமஹ, ஓ தரிசனானந்தாய நமஹ, ஓம் அத்வைதானந்த பரிதாய நமஹ, ஓம் அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ, ஓ சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ, ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ, ஓ தண்ட கமண்டலு ஹஸ்தாய நமஹ, ஓம் வீணாமிருத அங்காதி சகலவாத்திய நாதஸ்வரூபாய நமஹ, ஓ ராமகதா ரசிகாய நமஹ, ஓம் வேதவேதாங்க ஆகமாதி சகலகல சதசத் சதஹ பிரவர்த்தகாய நமஹ, ஹ்ருதய குஹாசயாய நமஹ, ஓ சத்ருத்ரிய வர்ணித ஸ்வரூபாய நமஹ, ஓ கேதாரேஸ்வரநாதாய நமஹ, ஓம் அவித்யாநாசகாய நமஹ, ஓ நிஷ்காம கர்ம உபதேசகாய நமஹ, ஓ லகுபக்தி மார்க உபதேசகாய நமஹ, ஓ லிங்கஸ்வரூபாய நமஹ, சாளக்ராம சூக்ஷ்ம ஸ்வரூபாய நமஹ, ஓம் காலட்டியாம் சங்கரகீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ, ஓ ஜிதேந்திரியாய நமஹ, ஓ சரணாகத வத்சலாய நமஹ, ஓ ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ, ஓ டமருநாத வினோதாய நமஹ, ஓ ரிஷபாரூடாய நமஹ, ஓ துர்மத நாசகாய நமஹ, ஓ மாபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ, ஓம் மிதாஹாராய நமஹ, ஓ மிருத்யு விமோசன சக்தாய நமஹ, ஸ்ரீ சக்கர அர்ச்சன தத்பராய நமஹ, ஓ தாச அனுக்ரஹ கிருதே நமஹ, ஓம் அனுராதா நக்ஷத்ர ஆவிர்பூதாய நமஹ, ஓ சர்வலோக ஖்யாதசீலாய நமஹ, ஓ வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ, ஓ ஸ்ரீ திரிபுரசுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜாப்ரியாய நமஹ, லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்ரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூதசமஸ்ததேவவனிதாம் லோகீகதீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாட்சலப்தவிபவபிரம்மேந்திரகங்காதராம் தாம் த்ரைலோக்கியகுடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்தப்ரியாம் வந்தே பத்மகராம் பிரசன்னபதனாம் சௌபாக்யதாம் பாக்யதாம் ஹஸ்தாபியாமபயப்ரதாம் மணிகணைர்நானாவிதைர்பூஷிதாம் பக்தாபீஷ்டபலப்ரதாம் அரிஹர பிரம்மாதிபிஸ்ஸேவிதாம் பார்ஸ்வே பங்கஜசங்கபத்மநிதிபிர்யுக்தாம் சதாசக்திபிஹி சரசிஜனகனே சரோஜஹஸ்தபலதராசுககந்தமால்யசோபே பகவதி வரிவல்லபே திமோஜ்ஞ த்ரிபுவனபூதிகரி ப்ரசீத மஹ்யம். ஓம் பிரகிருத்யை நமஹ, ஓம் விகிருத்யை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓ சர்வபூதஹிதப்ரதாயை நமஹ, ஓ ஸ்ரத்தாயை நமஹ, ஓ விபூத்யை நமஹ, ஓ பரமாத் சுப்ரசுரப்யை நமஹ, ஓம் பரமாத்மிகாயை நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓ பத்மாலயாயை நமஹ, ஓ பத்மாயை நமஹ, ஓ சுஜஜே நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓ ஸ்வதாயை நமஹ, ஓ சுதாயை நமஹ, ஓம் தன்யாயை நமஹ, ஓ ஹிரண்மையை நமஹ, ஓ லக்ஷ்மி நமஹ, ஓ நித்யபுஷ்டாயை நமஹ, ஓ விபாவர்யை நமஹ, மதித்யை நமஹ, ஓம் தித்யை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் வசுதாயை நமஹ, ஓம் வசுதாரண்யை நமஹ, ஓ கமலாயை நமஹ, ஓம் காந்தாயை நமஹ, ஓம் காமாட்சி நமஹ, ஓம் க்ரோதசம்பவாயை நமஹ, ஓம் அனுக்ரஹபராயை நமஹ, ஓம் புத்தயே நமஹ, ஓம் அனகாயை நமஹ, ஓம் வரிவல்லபாயை நமஹ, ஓம் அசோகாயை நமஹ, ஓம் அமிர்தாயை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓ லோகசோக விநாசன்யை நமஹ, ஓ தர்மநிலையாயை நமஹ, ஓம் கருணாயை நமஹ, ஓ லோகமாத்ரே நமஹ, ஓ பத்மப்ரியாயை நமஹ, ஓ பத்மஹஸ்தாயை நமஹ, ஓம் பத்மாக்ஷி நமஹ, ஓம் பத்மசுந்தர்யை நமஹ, ஓம் பத்மோத்பவாயை நமஹ, ஓ பத்மமுக்ஷி நமஹ, ஓ பத்மநாபப்ரியாயை நமஹ, ஓ ரமாயை நமஹ, ஓம் பத்மமாலாதராயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் பத்மன்யை நமஹ, ஓ பத்மகந்தன்யை நமஹ, ஓ புண்ணியகந்தாயை நமஹ, ஓ சுப்ரசன்னாயை நமஹ, ஓ பிரசாதாபிமுக்ஷி நமஹ, ஓம் பிரபாயை நமஹ, ஓ சந்திரபதனாயை நமஹ, ஓ சந்திராயை நமஹ, ஓம் சந்திரசகோதரியை நமஹ, ஓ சதுர்புஜாயை நமஹ, ஓ சந்திரரூபாயை நமஹ, ஓ இந்திராயை நமஹ, ஓ இந்துசீதலாயை நமஹ, ஓம் ஆஹ்லாததனன்யை நமஹ,
ஓ புஷ்டியை நம ஓ சிவாஜி நம ஓ சிவகர்ஜை நம ஓ சத்யை நம விபலாஜை நம ஓம் விஸ்வதனன்யை நம ஓ துஷ்டியை நம ஓம் தாரித்ரநாசன்யை நம ஓம் பிரீதபுஷ்கரண்யை நம ஓ சாந்தாஜை நம ஓ சுக்ரமால்யாம்பராஜை நம ஓ ஸ்ரஜை நம ஓ பாஸ்கர்ஜை நம ஓ பில்வலயாஜை நம வசுப்ரதாஜை நம ஓ சுபாஜை நம ஓ ஹிரண்யப்ராகாராஜை நம ஓ சமுத்ரதனயாஜை நம ஓம் தேஜயாஜை நம ஓ தேவ்யை நம ஓ விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாஜை நம ஓ விஷ்ணுமுத்னி நம ஓ பிரசன்னாட்சி நம ஓ நாராயணசமாஸ்ரிதாஜை நம ஓ தாரிதிரியத்வம்சன்யை நம ஓ தேவ்யை நம ஓ சர்வோபத்ரோவாரண்யை நம ஓ நவதுர்காஜை நம ஓ மகாகாள்யை நம ஓ பிரம்மவிஷ்ணு சிவாத்மிகாஜை நம ஓ த்ரிகால ஜானசம்பன்னாஜை நம ஓ புவனேஸ்வர்ஜை நம ஓ துர்காஜை நம ஓ லக்ஷ்மியை நம ஓ சரஸ்வத்யை நம ஓ சண்டிகா பரமேஸ்வர்யை நம ஓ நவராத்திரி தேவதாயை நம நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. யாராவது ஒரு குரு குரு கீர்த்தனை பாடுங்க. பாடுறவா இங்கே வந்துடு, இங்கே போட்டு வந்துடுறனால இந்த பிரதாம் கம்ய பிரதாம் கங்கணச்சூடஹஸ்தம் காம்ய பிரதாம் கங்கணச்சூடஹஸ்தம் கஞ்சி நிவாசம் கனகப்பிரபாசம் காமாட்சி தேவி கலையாமி சித்தே காமாட்சி தேவீம் கலையாமி சித்தே ஜய ஜய காஞ்சி ஜகத்குரு ஜய ஜய காஞ்சி ஜகத்குரு ஜய ஜய சங்கர ஜகத்குரு ஜய ஜய சங்கர காஞ்சி க்ஷேத்ர நிவாச குரு காஞ்சி க்ஷேத்ர நிவாச குரு கல்பித மாயாதீத குரு கல்பித மாயாதீத குரு ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர அத்வைதாமிருதலோக குரு அத்வைதாமிருதலோக குரு ஆத்மானந்த ஸ்வரூப குரு ஆத்மானந்த ஸ்வரூப குரு காஞ்சி க்ஷேத்ர நிவாச குரு காஞ்சி க்ஷேத்ர நிவாச குரு கல்பித மாயாதீத குரு கல்பித மாயாதீத குரு ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜெய சத்குரு சுவாமின ஜெய துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நம ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய.
ನೀನೆ ಗತಿ ಎನಗೆ ವನಜನೇತ್ರೀ, ನೀನೆ ಗತಿ ಎನಗೆ ವನಜನೇತ್ರಿ, ನೀನೆ ಗತಿ ಎನಗೆ ವನಜನೇತ್ರಿ, ನೀನೆ ಗತಿ ಎನಗೆ ವನಜನೇತ್ರಿ, ವನಜನೇತ್ರಿ. ಕೈಲಾಸವೆಂಬಾದು ಕಣ್ಣಿಲ್ಲಿ ಕಣ್ಣೆ, ಕೈಲಾಸವೆಂಬಾದು ಕಣ್ಣಿಲ್ಲಿ ಕಣ್ಣೆ, ಮಯಿಲುವ ಹಣ್ಣ ಪಿತ ಎತ್ತ ಪೋದನೋ ಕಾಣೆ. ಕೈಲಾಸವೆಂಬಾದು ಕಣ್ಣಿಲ್ಲಿ ಕಣ್ಣೆ, ಮಯಿಲು ವಗನ ಪಿತ ಎತ್ತ ಪೋದನೋ ಕಾಣೆ. ನೀನೆ ಗತಿ ಎನಗೆ ವನಜನೇತ್ರಿ, ವನಜನೇತ್ರಿ, ವನಜನೇತ್ರಿ. ಸತ್ಯಲೋಕವೆಂಬುದು ಮಿಥ್ಯವಾಗಿತು ಕಾಣೆ, ಎತ್ತ ಪೋದನು ಬ್ರಹ್ಮ ಏನು ಮಾಡಲಿಯಮ್ಮ. ಸತ್ಯಲೋಕವೆಂಬುದು ಮಿಥ್ಯವಾಗಿತು ಕಾಣೆ, ಎತ್ತ ಪೋದನು ಬ್ರಹ್ಮ ಏನು ಮಾಡಲಿಯಮ್ಮ. ಸರಸಿ ಜನಾಭನೋ ಸರದಿಯೋಳ್ ಮುಳುಗಿದ, ಸರಸಿ ಜನಾಭನೋ ಸರದಿಯೋಳ್ ಮುಳುಗಿದ, ಪುರಂದರ ವಿಠಲನ ಕರುಣಗೆ ಪಾತ್ರಳೆ, ಪುರಂದರ ವಿಠಲನ ಕರುಣಗೆ ಪಾತ್ರಳೆ, ಕರುಣಗೆ ಪಾತ್ರಳೆ, ಕರುಣಗೆ ಪಾತ್ರಳೆ. ನೀನೆ ಗತಿ ಎನಗೆ ವನಜನೇತ್ರಿ, ಅಂಬ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ದೇವಿಗೆ ಜೈ. சின்மயமாய் விளங்கும் சிவமனோகரி, சின்மயமாய் விளங்கும் சிவமனோகரி, சிந்தாமணி மண்டபத்தில் கொலுவிருந்தார், சிந்தாமணி மண்டபத்தில் கொலுவிருந்தார், என் சிந்தையிலே வந்து கலந்திருந்தார், என் சிந்தையிலே வந்து கலந்திருந்தால், ஸ்ரீராஜராஜேஸ்வரி கொலுவிருந்தால், ஸ்ரீராஜராஜேஸ்வரி கொலுவிருந்தால்,
அலைமகள் கலைமகள் கீதம் பாட, அலைமகள் கலைமகள் கீதம் பாட, நந்திகேஸ்வரரும் தாளம்போட, நந்திகேஸ்வரரும் தாளம்போட, அரம்பை ஊர்வசியும் நர்தனமாட, அரம்பை ஊர்வசியும் நர்தனமாட, அந்தனர்கள் நால்வகை வேதங்கள் ஓத, அந்தனர்கள் நால்வகை வேதங்கள் ஓத, ஸ்ரீராஜராஜேஸ்வரி கொலு விருந்தால், ஸ்ரீராஜராஜேஸ்வரி கொலு விருந்தால், திருமால் சிவனும் நான் முகனும், திருமால் சிவனும் நான் முகனும், ஆறுமுகனுடனங்கனபதியும் தும்புரு நாரதர் உடன் கூடி, தும்புரு நாரதர் உடன் கூடி, 33 கோடி தேவர்களும் வணங்கிட, 33 கோடி தேவர்களும் வணங்கிட, ஸ்ரீராஜராஜேஸ்வரி கொலு விருந்தால், ஸ்ரீராஜராஜேஸ்வரி கொலு விருந்தால், சிம்ம வாகனத்தில் விற்றிருக்க, சிம்ம வாகனத்தில் விற்றிருக்க, செங்கரத்தில் கரும்பு வில்லும் தாங்கி நிற்க, செங்கரத்தில் கரும்பு வில்லும் தாங்கி நிற்க, ரத்னஹாரங்களும் பலவலக்க, ரத்னஹாரங்களும் பலவலக்க, நவரத்ன சிம்மாசனத்தில் கொலு விருந்தால், நவரத்ன சிம்மாசனத்தில் கொலு விருந்தால், ஸ்ரீராஜராஜேஸ்வரி கொலு விருந்தால், என் சிந்தையிலே வந்து கலந்திருந்தால், என் சிந்தையிலே வந்து கலந்திருந்தால், ஸ்ரீராஜராஜேஸ்வரி கொலு விருந்தால். மாதா ஸ்ரீராஜராஜேஸ்வரிக்கு ஜே. விக்னவிநாயகமூர்த்திக்கு ஜெய். ஹரநம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. சத்குருப்யோ நமஹ. சத்குரு மகராஜிக்கு ஜெய். சாரதா மாதாக்கு ஜெய். வாணி நீ அருள்வாய், வாணி நீ அருள்வாய், வீணா புஸ்தக பாணினியே, வாணி நீ அருள்வாய், வீணா புஸ்தக பாணினியே, வாணி நீ அருள்வாய், நாளும் நின் பதம் நான் மறந்தறியேன், நாளும் நின் பதம் நான் மறந்தறியேன், நான் முகல் முகில் கமலவதனியே, நான் முகல் முகில் கமலவதனியே, வாணி நீ அருள்வாய், வீணா புஸ்தக பாணினியே, வாணி நீ அருள்வாய், கானமும் கல்வியும் ஓம் கலிதமே, கானமும் கல்வியும் ஓம்
கலிதமே மாநிலமீதருள்வாய் பரமேம் கானமும் கல்வியும் ஓம் கலிதமேம் மாநிலமீதருள்வாய் பரமேம் மாமுனியோர் துதி பாரதியேம் துணை தராய் நீ பராஸ்வரியேம் மாமுனியோர் துதி பாரதியேம் துணை தராய் நீ பராஸ்வரியேம் வாணி நீ அருள்வாய் வீணா புஸ்தகம் பாணினியேம் வாணி நீ அருள்வாய் சாரதா மாதா கி ஜாய். ஸ்ரீ குருப்பியோ நம. ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு நட்சத்திரம், ஒவ்வொரு வாரங்கள், ஒவ்வொரு தினங்கள், ஒவ்வொரு மாதங்கள், ஒவ்வொரு ரிதுக்கள், ஒவ்வொரு காலங்கள், எல்லாத்துக்கும் ஒரு தேவதைகள்லாம் வந்து சொல்லிருக்கா. புரா இதிகாச புராணங்களில் பிரதமை அப்படிங்கிறது காயத்ரி ஹோமம் பண்ணக்கூடிய ஒரு காலம், ஆவணியாவட்டம் ஆகி மறுநாளைக்கு வரக்கூடிய காயத்ரி உபாசனை பிரதம த்விதி திதி. புத த்விதியைன்னு ஒரு தினம் வேதம் சொல்லியாச்சுனாக்க, ஒரு தடவை சொன்னாக்க என்ன பலன் உண்டோ அந்த பலன் வந்து 100 தடவை பண்ணால் கிடைக்குங்கிறது புத த்விதி. அன்னைக்கு எல்லா பாடத்துக்கும் பொருந்தும். அது பாடம் படிக்கிறோம் உட்காண்டுண்டு புத்தியில் ஏறுறதா இல்லையான்னு பார்க்கும்போது அவளுடைய ஆற்றல் சக்தி ஸ்ரத்தைக்கு மேலே அந்த தினத்துக்கு உள்ள கௌரவம் புத த்விதிய அக்ஷய திருதீய விநாயக சதுர்த்தி ரிஷி பஞ்சமி சுக்ல ஷஷ்டி ரத சப்தமி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஸ்ரீராம நவமி விஜயதசமி வைகுண்ட ஏகாதசி பிருந்தாவன துவாதசி, இப்படி எல்லா திதி நட்சத்திரங்களுக்கு ஆடி கிருத்திகை, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லா திதி எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு தேவதைகள்லாம் ஆவிர்வச்சிருக்கா, அதில் கொண்டாடிகிட்டு இருக்கோம். அது மாதிரி 2 விதமான ஒரு உபாசனை, சிவப்பிரீதியான சிவராத்திரி, அம்பாள் பிரீதியான நவராத்திரி. சிவராத்திரி 1 நாள் மட்டும்தான், நவராத்திரி 9 நாள். நவராத்திரிங்கிற சப்தத்துக்கு நவாங்கிற வார்த்தைக்கு 9ங்கிற நம்பர் ஒன்று இருக்கிற மாதிரி, நவாங்கிற சப்தத்துக்கு புதுசுன்னு பேர், ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. நவோ நவோ பவதி ஜாயமானஹா, தினம் தினமும் பாருங்கோ நம்மளாம் புதுசாக இருந்துட்டுருக்கோம். புதுசு புதுசாக அலங்காரங்கள் நம்மளும் வாங்கியும் மட்டும் நம்மளும் பண்ணிக்கிறோம். அன்றைக்கி சொல்லிருக்கேன், நவராத்திரி போது சுபாசிரிகள்லாம் தினப்படி இந்த 9 நாளைக்கும் அம்பாள் மாதிரி எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கணும். அது ஷோ கிடையாது, அது அம்பாள் ஸ்வரூபம். அந்த நாளைக்கு மட்டும் அம்பாள் மாதிரி எல்லாருமே செயின் போட்டுக்கிறது, தலை வாரிக்கிறது, பவுடரை பூசிக்கிறது, ஜிமிக்கு போட்டுக்கிறது, புதுசாக புடவை கட்டிக்கிறது, இதெல்லாம் அம்பாளுக்கு பண்ணுற அலங்காரம் ஆச்சு, அவளுக்கு இல்லை அந்த அலங்காரங்கள்லாம். அதனால தான் ஸ்ரீகள்லாம் அப்படி இருப்பா நவராத்திரி போது. வெறும் ஷோ கிடையாது, அம்பாளாகட்டும் கன்னியாகுமரியாகட்டும் அலங்காரம் பண்ணணும், அலங்காரம் பண்ணி பார்க்கணும், அது அம்பாளாக பார்க்கணும். அந்த மாதிரி
உயர்ந்த ஒரு புண்ணிய காலம் நவராத்திரி அப்படிங்கிறது. காஞ்சிபுரத்தில் பார்த்தேன்னா ரொம்ப அற்புதமான வைபவம். காமாட்சி கோவிலில் பார்த்தேன்னா தினந்தனோ லலிதா சகஸ்திரநாமம், தினந்தனோ சண்டி ஹோமம், தினந்தனோ தேவி மகாத்மிய பாராயணம் பார்த்தேன்னா அற்புதமாக இருக்கும். பாருங்கோ எத்தனையோ நமக்கு சுகதுக்கம் வந்து ஏற்றத்தாழ்வு வந்தால் கூட அதெல்லாம் மீறி நம்மளால் நல்லா இருக்க முடியும், யாரும் மறுப்பாளாது. அந்த பூஜைகள்லாம் காப்பாற்றின்னு இருக்கு. இதை பற்றி நவராத்திரி பற்றி பெரியவா நிறைய பேசியிருக்கா தெய்வத்தின் குரலில். அதை பெரியவா அந்த தெய்வத்தின் குரலை படிக்கும்போதும் புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்கணும், ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கணும், அவள் பேசியிருப்பாளே அதை கொஞ்சம் உள் வாங்கிக்கணும். பார்த்தாச்சுன்னா நம்மள்கிட்ட பெரியவா பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். அப்பேற்பட்ட நவராத்திரி அப்படிங்கிறது எல்லாமே பகவத் ஸ்வரூபந்தான். பகவான் சிருஷ்டியில் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே பகவத் ஸ்வரூபந்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஈ எறும்பல் ஆரம்பித்து மனுஷா பரியந்தம் தேவதைகள் மகான்கள் குருக்கள் எல்லாமே பகவத் ஸ்வரூபந்தான். அது பொது கருத்து. ஆனால் அது பொது கருத்தாக இருந்தால் கூட நவராத்திரியும் போது எல்லா விதமான வஸ்துக்கள்லையும் எல்லா ஜீவராசிகள்லையும் பகவான் வந்து வந்துடுறார், அம்பாள்லாம் வந்துடுறா அப்படிங்கிறது புராண வாக்கியம். இப்போ கொலு வச்சிருக்க போலையோ இதில் வந்து பார்த்தேன்னா தசாவதாரங்கள் இருந்துட்டுருக்கு, நவகிரகம் இருந்துட்டுருக்கு, அப்புறம் இந்திராதி தேவதைகள் இருந்துட்டுருக்கு, மகான்கள் இருந்துட்டுருக்கா, நாதஸ்வரம் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, அப்புறம் வாத்திய கோஷம் இருந்துட்டுருக்கு, வாத்திய கோஷ்டி இருந்துட்டுருக்கு, கம்ப்யூட்டர் இருந்துட்டுருக்கு, ரேடியோ இருந்துட்டுருக்கு, எல்லாம் பார்க்குற மூலியம். இதுவரும் வச்சு பார்த்து ஷோ கிடையாது, எல்லாத்துலேயும் அம்பாள் ஆவிர்பவிக்கிறங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த தோற்றம். அதுக்காக தான் அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறோம். பண்ணியாசனாக்க அந்தந்த துறையில் உள்ளவாள்லாம் வெற்றி கண்டுருக்காளாம். ஏன்னா பூஜையாக பண்ணுறதுனால ரெண்டு பாடுற உண்டு, கலையாக பார்க்குறது வேறு பகவானாக பார்க்குறது வேறு, ரெண்டுமே உசந்தது தான். தெய்வம் என்றால் தெய்வம், சிலை என்றால் செய்ய சொல்கிற மாதிரி சிலைக்கும் கௌரவம் உண்டு, அந்த அனுபவம் உண்டு, தெய்வத்துக்கு உண்டோ இல்லையோ அது மாதிரி எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ஒம்பது நாள்லேயும் இந்த மாதிரி கொலுவெல்லாம் பெருசாக வச்சு ரயிலெலாம் விடுவா பார்த்துருக்கேன், ஃப்ளைட்லாம் போயின்னு இருக்கோம், எல்லாம் பகவத் ஸ்வரூபம் தானே, என்ன அர்த்தம் அதுக்கு? நம்மளுடைய பேட்டரியும் எலக்ட்ரிக் செட்டும் வேலை செய்கிறது இங்கே இல்லைங்களே, அதுவும் தேவதா ஸ்வரூபம் தானே. பார்த்தாச்சுனாக்க ரயிலை வச்சு பூஜை பண்ணியாச்சுனாக்க என்ன அர்த்தம்? ரயில்னால உலகத்துக்கு கேடுதல்லாம் வராதுன்னு அர்த்தம். அது இல்லை பூஜை பண்ணியாச்சு சொல்லியோ காப்பாற்றுற தோலியோ, மக்கள் எங்கேயாவது தவறாக இருந்தால் கூட பூஜை பண்ணுறதுனால தவறு மறைஞ்சு லோகம் காப்பாற்றப்படுறதுங்கிற சித்தாந்தம் அதுதான், கான்செப்ட் அதுதானே இதில். அப்பேற்பட்ட உயர்ந்த நவராத்திரி புண்ணிய காலம், அதில் நம்ம எல்லாம் உட்காந்துண்டு நான் தினம் பார்த்துட்டுருக்கேன். இங்கே ரொம்ப அற்புதமாக நடக்கிறதல்ல என்ன, இங்கே உள்ளவாள்லாம் நிஜம் புண்ணியம் பண்ணிருக்கான்னு சொன்னால் ஒரு தடவை சொல்கிற வார்த்தை கிடையாது அது. என்ன எப்படி சொல்ல முடியும் அது சொல்லுங்க. இங்கே இந்த என்ன சொல்லுவாள், இந்த தண்டியும் காற்றும் எங்கெல்லாம் போட்டிருக்கோ அவளுக்கு அவள்லாம் இங்கே இருந்துட்டுருப்பாளாம். ரமணா சாஸ்திரிகளுக்கு ஒரு அஞ்சு வருஷம் தண்ணி காற்று இங்கே போட்டிருந்துருக்குன்னு தெரிகிறது இப்போது. ஆனால் அஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் நான், அஞ்சு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம், 365 × 5 போட்டுங்கோ, அத்தனை நாள் நான் இருந்திருக்கேன் வேலையும். அதனால் இங்கே இருந்து இதெல்லாம் அனுபவித்து என்னென்ன மேன்மை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தா அதெல்லாம் வந்து ஒரு நோட் புக்கெல்லாம் போகாது, நிறைய வந்து சொல்ல வேண்டியிருக்கோம் அது. அதனால் அந்த மாதிரி ஒரு வைபவமான சமாச்சாரம். இதெல்லாம் காரணம் என்ன சொல்கிறது, திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை தான் சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் உண்மை அது தானே. யார் நடத்துகிற, யாரெல்லாம் வந்து இருந்துட்டுருக்கா, இந்த மக்கள்லாம் வந்து எப்படி ஈடுபட இருந்துட்டுருக்கா, இதெல்லாம் ஒன்றா சேரணும் போலியும். இதில் ஒன்று சரியில்லாமல் இருந்தாலும் சரியாக வராது என்ன, இதில் ஒன்று சரியே இல்லாமல் இருந்தாலும் எல்லாமே சொதப்பல சமாதாரம் தான். நன்னா பண்ணுறக்கா உப்பு மாத்திரம் போடலன்னு என்ன பண்ணுவேன் இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாமே சரியாக இருக்குங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. தேவதா பிரீத்தி ஆச்சா இல்லையாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், இதுதான். தினம் தினம் பூஜை பண்ணுற மாதிரி, தினம் தினம் அனுபவிக்கிற மாதிரி, தினம் தினம் பகவான் சிந்தனை பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்குன்னா
அதுதான் நல்ல தினம் சுதினம் அப்படின்னு பார்க்கும்போது உயர்ந்த விஷயம். அது காரணம் நம்மளாம் பண்ண புண்ணியம் சொன்னால் மிகையாகாது அந்த வார்த்தைகள். ஏன்னா காரணம் நடத்துகிறவருடைய எல்லாம் நல்லா நடத்திட்டுருக்கா, எத்தனையோ அமைப்பு இருந்துட்டுருக்கு, எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. எத்தனை பார்க்குறோம் நம்ம விளம்பரம் பார்த்துட்டுருக்கோம், எல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் சொல்லும்போது மனுஷனுடைய முன்னேற்றம், அவளை சேர்ந்தவா முன்னேற்றம், அப்புறம் நடத்த காரியத்துக்கு வந்து வெற்றி, தேவதா பிரீதி, இதெல்லாம் என்ன பண்ணினா ஆகும்னு ஒரு கேள்வியில் வருது புராணங்களில். என்ன பண்ணினா அது வெற்றி காண முடியும், லௌகிகம் வைதிகம் ஆன்மீகம் விவகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே என்ன எல்லாம் சரியாக இருந்தால் அது சரியான மார்க்கை கொடுக்கும்னு ஒரு கேள்வியில் வருது சாஸ்திரங்களில். அந்த கேள்வியை அந்த பதிலை சரியாக உள்வாங்கின்ற ஒரே ஒரு புண்ணியமூர்த்தி பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயர். எல்லாத்தையும் எல்லாம் இருந்தாலும் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிடக்கக்கூடிய ஒரே இடம் கேட்டாலும் ஆஞ்சநேயர்பா பிரிவாள்லாம். என்னங்கிற வாழ்க்கையில் வெற்றி காணணும், எல்லாத்தையும் பிரியமாக இருக்கணும், பணங்காசு வேணும், தீர்க்காயுசு வேணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும், சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து பலிக்கணும், தப்பான வார்த்தை வரக்கூடாது. இந்த மாதிரி எல்லாருக்கோலையும் புத்தி பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகத அஜாட்யம் வாக்படுத்தஞ்ச அனுமதி ஸ்மரணாத்பவேதுங்கிறார். பூஜை பண்ண வேண்டாமா, அவர் ஸ்மரிச்சா கிடைக்கிறது தான். என்ன கிடைக்கிறது? நல்ல புத்தி. புத்தி எல்லாத்தையும் இருந்துட்டுருக்கு, எல்லாம் புத்தி தான். எது பண்ணுறதா இருந்தாலும் புத்தி பண்ண முடியும், நல்ல காரியம் கெட்ட காரியம். நல்ல காரியத்துக்கும் புத்தி வேணும், தப்பான காரியத்தில் போய் ஏதாவது பணம் எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு புத்தி பண்ண முடியும், அதுக்கு நிறைய புத்தி வேணும். அதுக்கு அது வேதம் கேட்குறது அழகாக. வேதம் என்ன சொல்கிறது, என்னெல்லாம் தேவைங்கிறத நீ தனியாக சொல்ல வேண்டாம், நான் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன் கேட்டுக்கோங்கிறது. மதிஷ்டமே சுமதிஷ்டமே, புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு. அப்பேற்பட்ட நல்ல புத்தி உடையவர் ஆஞ்சநேயர். புத்தி பலம், உடம்பில் பலிஷ்டனாக இருக்கணும், பலமாக இருந்தால் தான். அந்த பலம் கூட பார்த்தீங்கன்னாக்க அது தேஜஸ்ன்னு பேர். ஜிம்முக்கு போய் பலம் வரதோ இல்லையோ, அது ரெண்டு நாள் போகாமல் இருந்தால் திரும்ப ஞானம் ஆயிடுவான் அந்த மாதிரி, அப்படி ஆகப்படாது. அது உபாசனையினால வரணும், உபாசனை பலம்பா. காயத்ரியை ஜபிக்க ஜபிக்க, பூஜையை பண்ண பண்ண, சுவாமி சிந்தனை வர 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த பலம் வரும், அது தேஜஸ்ஸாக மாறுமா. அது எல்லாம் பலம் தானே, தேஜஸோட கூடிய பலம், புத்திர் பலம், யசா. எத்தனை நாள் இருந்தாலும் ஒரு மனிதன் வந்து யசஸ்ஸாக வாழணும், கியாதியாக இருக்கணும், எல்லா விதத்துலேயும் எல்லாத்தையும் கியாதியாக இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை. என்ன சொல்லி சொல்லுவோம், நெருக்கடி தோன்றியலும் தோடோடு தோன்றுதலுங்கிற மாதிரி யசஸ் வேணும். இதான் என் கருத்து இல்லையே, பிரிவா அவாபா அதை சொல்லிருக்காளே, எது எழுதி மறுக்க முடியும் நம்மளால், எது மறுக்க முடியாது. ஏன்னா என் கருத்தே கிடையாது. ஸ்ருதி ஸ்மிருதி இசிராஜ புராணங்கள் மகாஜனகா எனக்கு தான் சம்பந்தா பிரிவாள்லாம் சொன்னது இதானே இருந்துட்டுருக்கு. புத்திர் பலம் யசா தைரியம் முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் தோல்வி வரும், நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், துக்கம் வரும், எது வந்தாலும் இந்த தைரியத்தை வந்து படித்தெல்லாம் சம்பாதிக்க முடியாது. படித்தோ இல்லை ஒருத்தர் சொல்லியோ இல்லை சொல்லப்பட்டு கேட்டோ இல்லை அபியாசத்துலையோ வராது. நாலு விஷயம் வந்து பிறக்கிறதே வருங்கிற சாஸ்திரத்தில், நாலு விஷயம் இருக்கலையோ அந்த நாளும் பிறக்கிறதே வந்தால் தான் உண்டுங்கிறது நீதி சாஸ்திரத்தில். தாதிருத்வம் பிரியபக்திருத்வம் தீரத்வம் உச்சிதஜத அபியாசானேன நலப்ஜந்தே சத்வாரா சகஜா குணா. பிறக்கும்போது வந்தால் தான் உண்டுங்கிற நாலு. தாதிருத்வம் கஷ்டம், கஷ்டப்படும் போது தங்கிட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்காதீங்க, நீ எடுத்துன்னு போட முதல்ல, நீ முதல்ல போய் அரிசியை வாங்கு, பருப்பை வாங்க, முதல்ல சாப்பாடு போடு குழந்தைகளுக்கு. எந்த கஷ்டம் வந்தாலும், பண கஷ்டமோ தானிய கஷ்டமோ எது வந்தாலுமே இருக்கா இல்லையான்னு பார்க்காததுக்கு தன்னை அறியாதக்கு எடுத்து கொடுத்துட்டுருக்கானே தாதிருத்துவம். இது வந்து சும்மா எஸ்எஸ் கீர்த்திக்கு பேருக்கெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட இருந்தால் தன்னறியாமல் வரணுமா தாதிருத்துவம். பிரியபக்திருத்துவம்
எந்த நிலையிலையும் ரெண்டு வார்த்தை இனிமையாக பேசுறது. வச்சனேக்கா தரித்திரதா, நீ ரெண்டு வார்த்தை பேசத்தானே போகிற, நீ பேச தீர்மானம் தான் முடிவு பண்ணிவிட்டாங்க, கொஞ்சம் இறங்கி வந்து கட்டுப்படுத்துன்னு இனிமையாக பேச, இனிமையான பேச்சையை பாருங்க, எத்தனை அது வெற்றி கொடுக்கும். அந்த இனிமையாக பேசியிருக்கேன், அது அதாவது ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் கூட வெற்றி கொடுக்குமா, அது சாஸ்திரம் பேசுறது. தாதுருத்வம் பிரியபக்திருத்வம் இனிமையாக பேசுறது. தீரத்துவம் எது வந்தாலுமே தைரியமாக எதிர்கொள்கிறது, அது என்ன வரட்டுவீங்க தீரத்துவம் எவ்வளோ வரட்டுமே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துப்போம். நான் கேள்விப்பட்டிருக்க சொல்லுவேன், என்ன சொல்ல தெரியாதான் நல்லபடி அந்த வார்த்தையை வந்து சத்தியமாகிடும். ஏன்னா எதெல்லாம் பேசுகிறோமோ எல்லா வார்த்தையும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ தேவதைகள்லாம் ததாஸ்து ததாஸ்து சொல்லிகிட்டே இருக்கான். கண்ணுக்கு தெரியாதுக்கு கண்ணுக்கு தெரியாத சொல்லின்னு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே இதை ப்ரூஃப் பண்ண முடியாது. என்ன இந்த புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம், இந்த பெரியவாளாக இருந்திருக்காளே அதான் ப்ரூஃப் நமக்கு. இதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி சரி பண்ணுற விஷயம் கிடையாது. அதெல்லாம் மகாஜனகா ஏனகத சம்பந்தா பெரியவாளாக இருந்திருக்கா வெற்றியை கண்டிருக்கா அதான் நமக்கு ப்ரூஃப் தான். நமக்கு எல்லா புத்திக்கு தெரிஞ்சு கொடுத்தோம், அப்புறம் என்ன இருக்க அப்புறம் அப்புறம் அவனும் நானும் ஒன்றா நம்ம சொல்லுங்கோ நீங்கள் தெரியலாம். அது தாதுத்வம் பிரியபக்திருத்வம் தீரத்வம் நாலாவது உச்சிதஜதா. ஒரு காரியம் நடக்கும்போது ஒரு தப்பாக எடுத்துனாக்க அதை சரி பண்ணுறதுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கோ இல்லையோ, உச்சிதஜதா இருக்கே, அது படித்தா வரும். அது இது முடியலையா டக்குன்னு இதை பண்ணிவிடலாங்க, இது முடியலையா டக்குன்னு இதை பண்ணலான்னு தோன்றதை பாருங்கோ. அது தோன்றதுங்கிறது டக்குன்னு அடங்கிவே அப்படி உட்காராதுங்க, டக்குன்னு தோன்றது பாருங்கோ. உச்சிதஜதா அபியாசானேன நலபியந்தே சத்வாரகா சகஜா குணாகா, இதெல்லாம் வந்து அபியாசம் பண்ணி அடைய முடியாது, பிறங்கிறத இருந்தால் தான் உண்டு அப்படிங்கிறது இது சாஸ்திரம். அப்படிங்கிறத புத்தி பலம் யசா தைரியம் நிர்பயத்வம் பயமில்லா தன்மை எதுவாக இருந்தாலும் உச்சிதஜதா புத்தி பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா வியாதி இல்லாத நிலைமை அஜாட்யம் எப்பவுமே சோம்பேறித்தனமே இல்லாதக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறது. தூங்க போகிறதையும் ஃப்ரெஷ்ஷு, தூங்கி ஏந்திரணும் ஃப்ரெஷ்ஷு, குளித்தாலும் ஃப்ரெஷ்ஷு, குளிக்காம இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷு. அந்த கண் பார்வை பார்க்குறது, புத்தி வேலை செய்கிறது, உடம்பு வந்து சுறுசுறுன்னு இருக்கிறது அஜாட்யம். ஜாட்யத்துக்கு ஆப்போசிட் அஜாட்யம், ஜடம்ங்கிறதுக்கு ஆப்போசிட் அஜாட்யம். வாக்படுத்தஞ்சே அழகாக ரெண்டு வார்த்தை பேசுகிறது வாக்படுத்துவம். ராஜா சொல்கிறார் விபூஷணம் மௌன பண்டிதானாம், நன்னா பேச தெரியலையா மௌனமாக இருந்துடும், அது பெரிய வெற்றியாக. அது பேசினா சொல்லி செல்வன் மாதிரி பேசணும், ஆஞ்சநேயர் மாதிரி, இல்லாட்ட பேசாமல் இருந்தாலும் 100 மார்க்கும். அது சொல்லுவாளாம் சார் பெரிய வித்வான் சார் அவர், என்ன என்ன டேலண்ட் தெரியுமா அவருக்கு, அவர் ஜாஸ்தி பேச மாட்டாரும்பானோம், இவர் பேச தெரியாமல் உட்காந்துக்கு தெரியாது, அஜாட்டியம் வாக்குப்படுத்தஞ்ச ஒன்றும் பேசாமல் இருந்தாலும் போகிறோம் வெற்றியா. அந்த மாதிரி அஜாட்டியம் வாக்குப்படுத்தஞ்ச அப்படி பார்க்கும்போது இது எல்லாம் ஒன்றாக அமைஞ்ச ஒரே சுவாமி யாருன்னு கேட்டாங்க ஸ்ரீ ஆஞ்சநேயர். நான் பெரியவா சொல்லுவேன், நிறைய பேசியிருக்கா பெரியவா ஆஞ்சநேயர் பற்றி, அதில் அது சொல்லும்போது வஸ்திரே இந்த ஆறையும் ஒன்றா சேர்த்து சொல்கிற ஒரு ஸ்லோகம் தான் வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்யா வினயேனசான்னா. ஒருத்தன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கு அஞ்சு விதமான விஷயம் இருந்துட்டுருக்கு, அது அஞ்சும் ஃபுல்லாக இருக்க வேண்டாம், 20 இருந்தால் போகிறோம், 20x5 போட்டால் சார் 100 அறுதோலையும், 20 இருந்தால் போகிறோம் வாழ்க்கையால் வெற்றி கண்டுடுவாவல்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அஞ்சு ஓரங்கே அடைஞ்ச ஒரே ஒரு பகவான் உண்டுன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர். இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது இல்லை, என் லெவலே என் நாங்கள் லெவலே வேறு மாதிரி லெவல், உபாத்தியம் பார்த்து அத்தியனம் பண்ணி சாஸ்திர வாசி பரிவாட்டில் இருந்து நீர் சாஸ்திர வாசி தர்க்கங்கள்லாம் வாசித்து வேத வேதாந்தங்கள்லாம் வாசித்து பல ஊர்லாம் இருந்துட்டு எல்லாரும் விஷயமா விஷயத்து நேரடியாக பார்த்து படித்தது கொஞ்சம் தான், நேர பார்த்தது ஜாஸ்தி. நாங்கள் பார்த்ததெல்லாம் எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்துருக்குங்கிறது பிரத்யக்ஷம். அதனால தான் இங்கே உட்காந்து ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுறதோ இல்லை பொய்யாக பேசுகிறதோ திருப்திக்காக பேசுகிறதோ இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா மகா தோஷமும் கூடாது. அதனால் உள்ள விஷயத்தை
அப்படிங்கிறான். அப்படிங்கும் போது சரி வஸ்திரேனே டீக்கா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு எதிராளி பார்க்கும்போது வெற்றியை தரத்துக்கு வபுஷா வாச்சா, வபுஸ் பாடி லாங்குவேஜ், அதாவது நன்னா குண்டாக இருக்கணும், கிருஷ்ண புஷ்கன் இருக்கணும், உயரமாக இருக்கணும், உள்ள விளையாடு இருக்கணும், அது இல்லை. ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, நெட்டையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, சேப்பாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலுமே அது பாடி லாங்குவேஜ் எதுவும் கிடையாது. என்ன வரும்போது வர தோரணை, நடந்து வர தோரணை, கண்ணை உருட்டின்னு பார்க்குறது, எதை என்ன பண்ணலாங்கிற மாதிரி துரு துருன்னு வேலை செய்கிறது, அதான் பாடி லாங்குவேஜுங்கிற சாஸ்திரம் சொல்லும்போது. வபுஷா அது ஒன்றும் அது 20% அது வேணுமா. வாச்சா எத்தனை வார்த்தை பேசினாலும் அழகாக பேசணும், இல்லைன்னா பேசாமல் இருந்துடணும். வாச்சா வித்யையா படிப்பு வேணும், ஃபுல்லாக எல்லாம் படிக்க வேண்டாம், ஃபுல்லாக படித்தானா அதை மட்டும்தான் பேசிகிட்டு இருப்போம் நம்ம, மற்றது விட்டுடுவோம் இங்கே. அது 20% இருந்தால் போகிற வாழ்க்கை, நான் வாழ்க்கையை கேள்விக்கு சொல்ல வந்தேன், என்ன பரீட்சை கொடுக்கும்போது எக்ஸாம் இருக்கும்போது மார்க் வாங்குறது ஃபுல்லாக வேணும், அதே சமாச்சாரம். வாழ்க்கையில் வெற்றி காண்றதுக்கும் பகவான் வெற்றி காண்றதுக்கும் 20% இருந்தால் போடுங்கிற சாஸ்திரங்களில். வஸ்திரேல உபுஷா வாச்சா வித்யையா வினயே நச, எல்லாத்துக்கும் மேலே நம்ம அடங்கி போகணும், அடக்கி வாசிக்கணும், இல்லாட்ட அடக்கி வாசிக்கிற மாதிரி நடிக்கணும், எதுவாக இருந்தாலும் வெற்றி தானா. வஸ்திரேல உபுஷா வாச்சா வித்யா வினயேனுச்சாங்கிற மாதிரி நல்ல வழியாக அவர் கலைஞர் போட்டு இருப்போம். இந்த 5 விஷயம் உறங்கே அமைந்த ஒரே ஒரு தலைவர் நம்ம சீதாராம தலைவர் தான். ஏன்னா மறுப்பாளாத இல்லை பாருங்கோ, இங்கே போன மாதம் 14 போய் அயோத்தியில் போய் ராமநாம பற்றி ராமரை பற்றி பதம் பேசியிருக்கார். அந்த காஷாய வஸ்திரம் இந்த முண்டலம் பட்டு பார்க்கும்போது சாதாரண விஷயந்தான், சாதா சமாச்சாரம் தான், எல்லாம் பேசுகிறது தான். அந்த உடையோடு பார்க்கும்போது அதுக்கு ஒரு தனி கோரம் நமக்கு வந்திருக்கே, எல்லோரும் பேசுகிறாளே சார். அதை இப்போவும் சொல்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுற விஷயம் இல்லை, இதெல்லாமே தேவதைகளுடைய அனுகிரகங்கள், இதெல்லாம் வந்து ரீதி சாஸ்திரத்துடைய அமைப்புகள். பஸ்ரேன உபுஷா பாச்சா நடந்து வரும்போது ஒரு தைரியம் பார்த்துட்டுருக்கமே, உபுஷா வாச்சா வாச்சான்னா சாதாரண வாச்சான்னு சொன்னேன் இல்லையா, என்ன கொடுத்தாலும் ஒரு பேஷண்ட் இருக்கார், இதுவாக பேசுகிறார், அதுவாக பேசுகிறார், சாஸ்திரம் பேசுகிறார், புராணம் பேசுகிறார், இதிகாசம் பேசுகிறார், ராமாயணம் பேசுகிறார், பாகவதம் பேசுகிறார், ஸ்காந்தம் பேசுகிறார், அம்பாட்டை பேசுகிறார், அந்த மற்ற தமிழில் உள்ள விஷயங்கள்லாம் பேசுகிறார், திருவாசகம் பேசுகிறார், ஸ்காந்தத்தை பூரா புஸ்தகம் இல்லாமல் சொல்லிகிட்டுருக்கார். வாச்சா இதெல்லாம் நேராக நம்ம பார்த்துட்டுருக்கோம், அவா சொன்னா இவா சொன்னா இல்லவே இல்லையே. உஷா வாச்சா வித்யையா நல்ல படிப்பு, வினயேனச்சா எதுவாக இருந்தாலும் அடக்கி வாசிக்கிற சமாதானங்கள். இது மாதிரி ஒரு தலைவர் வந்தாச்சுன்னா நமக்கு என்னையா நமக்கு வேணும், யோசிச்சு பாருங்கோ, நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு நடத்துகிறவர் அந்த நேதா வந்து இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம பண்ண புண்ணியம் சொன்னால் இது அந்த வார்த்தை வந்து மிகையாகாது. அப்பேற்பட்ட உயர்ந்த மகாபெரிவானுடைய ஜன்மநட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு 5 நாங்கள் இங்கே இருந்துருந்தோம், திரும்ப திருச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு, எங்கள் பந்துக்கள்லாம் இங்கே இருந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரியும், யாராவது மனுஷா ஜாஸ்தி வந்தாச்சுன்னா கொஞ்சம் இடம் பெருசாக வேணும் அப்படிங்கிற மாதிரியும், யாரெல்லாம் என்னை கூப்பிட்டாலோ திருச்சிக்கு அவள்லாம் ரொம்ப வேண்டிப்பட்டவா, ரொம்ப நாளாக இங்கே வந்திருக்கோம் சொல்லிகிட்டு இருக்க, அது எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு போன வாரம் நான் கிளம்பி அங்கே போயிருக்கேன், அதில் பார்க்குறாட்ட சொல்லியிருக்கேன், சில விட்டு போயிடுது, அதனால் கிட்ட சொல்லிட்டு போகிறது தானே வரேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு, அனுஷ பூஜை. இப்போ ராஜன் மாம்பாட்டெலாம் சொல்லிக்கவே இல்லைண்ணா, டிகேவி ராஜன்னா சொல்லிக்கவே இல்லை, அதனால் எல்லோரும் சொல்லிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திக்கிறாங்க. வந்திருந்த எல்லா மகாஜனங்களுக்கும் பெரிவா எல்லா தேவதா ஸ்வரூபி இவர், எல்லா தேவதையும் அவர் தான், பிள்ளையார
பிள்ளையாரை பார்க்கலாம், பெரியவாளை முருகனாக பார்க்கலாம், அம்பாளாக பார்க்கலாம், விஷ்ணுவாக பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு பூஜை பண்ணும்போது விநாயக சதுர்த்தியா, ஸ்கந்த சஷ்டியா, சிவராத்திரி உற்சவமா, நவராத்திரியா, தனித்தனியாக சுவாமி தேட வேண்டாம். இவரை வச்சு பூஜை பண்ணால் எல்லா தேவதையும் திருப்தி ஆகிடுவாங்கிற மாதிரி ஒரு எல்லாம் விரிவாக பேசியிருக்கேன். அப்பேற்பட்ட அம்பாலோடு சேர்த்து இன்றைய தினம் திங்கக்கிழமை, சிவப்பிரீதியான திங்கக்கிழமை, நவராத்திரி தினத்தில் பெரியவா நட்சத்திரமான நட்சத்திரத்தன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணி நமக்கு எல்லா விதமான சௌக்கியம் கிடச்சி நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், தேவதைகள்கிட்ட பக்தி, ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாம் அடைஞ்சு எல்லா சௌக்கியத்தையும் அடைய வேணுமா பகவான் பிரார்த்திச்சுண்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். இருக்கோம் கல்பூர் ஹாரத்தி ஓம் ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ பயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மஹாராஜாய நமஹ ஹுக்மீ பஹ்வஸ்வாயி பஹ்வஜாதிகாயை ஹுவ்ரீஹியவாயி பஹுமாஷதிலாயை ஹுஹிரண்யாயி பஹுகஸ்திகாயை ஹுதாத் புருஷாதிரிமத்யை புஷ்டிமத்யை ஹுராய ஸ்தோஷாயை ராஜாஸ்துதி பூமா வைஹோதா பூமாசூதகிராமண்யா பூம்னை வாஸ்தின் பூமானம் ததாதி ஆச்சாரிய வர்யேபியோ நமஹ நவக்கிரக தேவதாபியோ நமஹ நவராத்திரி தேவதாதி சண்டிகா பரமேஸ்வரியை நமஹ அகண்ட கற்பூரைராஜனம் தரிசயாமி ரிக்ஷாந்தாரயாமி ஓம் ஹரா ஓம் ஹரா ஓம் ஹரா மத்யபிதம் வாசே நசகரவிருக்ஷா ஆசமனீயம் சமர்ப்பயாமி. 60 ரூபாய் ஃபேன் சுத்துறது இங்கே வாங்க, அப்படி எடுத்துக்கோ பரவாயில்ல, அங்கேருந்து எடுத்துக்கோ, ஃபேன் அடைக்க வேண்டாம். எல்லாரும் ரெண்டு பூ எடுத்துக்கோம்மா. யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி எதேவம் வேத யோபாம் ஆயதனம் வேத ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ராயதனவான் பவதி யோ அக்னே ராயதனம் வேத ஆயதனவான் பவதி யஜேவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி யோ வேதாதுஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டித தஸ்ய பிகதுரேனஸ்ய புரஸ்ஸ மகேஸ்வர அஸ்மதாச்சாரியவர்யேபியோ நமஹ சந்திரசேகர சரஸ்வதி சம்யமேந்திரேபியோ நமஹ நவராத்திரி தேவதாதி சண்டிகா பரமேஸ்வரியை நமஹ வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. அங்கே அவாவா அப்படி ஆத்ம பிரதட்சணம் பண்ணுங்க. யானி காணிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி விநஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே பிரகிருஷ்ட பாப நாசாய பிரகிருஷ்ட பலசித்தையே பிரதட்சிணம் குரமித்மாம் பிரசீத பரமேஸ்வர ஓம் லக்ஷ்மீம் க்ஷீரசமுதிரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்துதேவனிதாம் லோகீ கதீபாங்குராம் ஸ்ரீமன்மந்தகடாட்சலப்தவிபவபிரம்மேந்திரகங்காதராம் த்வாம் த்ரைலோக்கியகுடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்தப்ரியாம். துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதிமசேடதந்தோ ஸ்வஸ்தே ஸ்மிருதா மதிமதீப சுபாம் ததாசி தாரிய துக்கபயஹாரணி காத்மதன்யா சர்வோபகாரகருணா சதார்த்ததித்த சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே நமோஸ்துதே சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேப்யஸ்ராஹி நோ தேவி துர்க்கே தேவி நமோஸ்துதே. ஆசிரயதாம் பிரயாந்தி சர்வா பாதா பிரசபனம் த்ரைலோக்கியஸ்யாகிலேஸ்வரி எவமேவ த்வயா கார்யம் அஸ்மதே வைரி விநாசனம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பரம்பரேபியோ நம. அடுத்து தோடகா மாமாவுடைய குரு கீர்த்தனான அப்புறம் தோடகாஷ்டகம். சங்கீத பிரியா சங்கீத அவதாரயா
सद्गुरु महाराज की जय। कांची मानगर போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும் நாம் காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும் உத்தமர் வணங்கும் குருபீடம் உத்தமர் வணங்கும் குருபீடம் சித்தர்கள் போற்றும் குருபீடம் கற்றவர் கூடும் குருபீடம் கற்றவர் கூடும் குருபீடம் காமகோடி ஜகத்குருபீடம் நாம் காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும் அத்வைதம் வளர்க்கும் குருபீடம் தத்துவம் நிறைந்த குருபீடம் கருணையின் சிகரம் குருபீடம் காமகோடி ஜகத்குருபீடம் காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும் தவநிலை வளர்க்கும் குருபீடம் தவநிலை வளர்க்கும் குருபீடம் தன்னிகரில்லா குருபீடம் கவலைகள் போக்கும் குருபீடம் கவலைகள் போக்கும் குருபீடம் காமகோடி ஜகத்குருபீடம் எளிமை நிறைந்த குருபீடம் யாவரும் வணங்கும் குருபீடம் கலைகளை வளர்க்கும் குருபீடம் கலைகளை வளர்க்கும் குருபீடம் காமகோடி ஜகத்குருபீடம் காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும் மடமையை போக்கும் குருபீடம் மடமையை போக்கும் குருபீடம் திடமான ஞானம் அருள் பீடம் திடமான ஞானம் அருள் பீடம் நடமாடும் தெய்வ குருபீடம் நடமாடும் தெய்வ குருபீடம் நமது காஞ்சி ஜகத்குருபீடம் நாம் காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும் நாம் காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும் சத்குரு மகராஜ் கீ ஜெய் தோடகாஷ்டகம் நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் எல்லாம் சுவாமி பார்த்துட்டு ஒன்றுங்கோ நான் சொல்கிறேன் வாங்கி சொல்லுங்கோ யசோ வான்பவா கீர்த்தி வான்பவ அப்புறம் வரும்போது வாங்கோ நான் திருச்சியில் இருக்கேன் போ திருச்சியில் இருக்கேன் ஓம் விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத்
கதிதார்த்த நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் கருணாவருணாலய பாலய மாம் பவசாகர துக்க விதூன ஹிருதம் ரச்சயாகில தர்சன தத்வவிதம் பவசங்கர தேசிகமே சரணம் பவதா ஜனதா சுஹிதா பவித நிஜபோத விசாரண சாருமதே கலயேஸ்வர ஜீவ விவேக விதம் பவசங்கர தேசிக மே சரணம் பவயேவ பவானிதி மே நிதர சமஜாயத சேதசி கௌதுகிதா மம வாரய மோக மகாஜலதிம் பவசங்கர தேசிக மே சரணம் சுகிருதேதிகிருதே பகுதா பவதோ பவிதா சமதர்சன லாலசதா அதிதீனமிமம் பரிபாலய மாம் பவசங்கர தேசிக மே சரணம் ஜகதீமபிதும் கலிதா கிருதயோ விசரந்தி மகாமகசலதா அஹிமாம் சுரிவாத்ர குரோ பவசங்கர தேசிக மே சரணம் குரு புங்கவ புங்கவ கேதனதே சமதாமயதாம் நஹி கோபி சுதீஹி சரணாகத வத்சல தத்வ நிதே பவசங்கர தேசிக மே சரணம் விதிதான மயா விஷதைக கல ரசகிஞ்சன காஞ்சனமஸ்தி குரு த்ருதமேவ விதேஹி கிருபாம் சகஜாம் பவசங்கர தேசிக மே சரணம் பவசங்கர தேசிக மே சரணம் பவசங்கர தேசிக மே சரணம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் ஹிருதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நம சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்பகம் அஸ்மதாச்சாரியவர்யேபியோ நம காயேன வாசா மனசேந்திரியர் வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி ப்ரஹ்மார்ப்பணம் ப்ரஹ்மகவிர் ப்ரஹ்மாக்னௌ ப்ரஹ்மணாஹுதம் ப்ரஹ்மைபதேன கந்தவ்யம் ப்ரஹ்ம கர்ம சமாதினா சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து அசதோ மா சத்கமய தமசோ மா ஜ்யோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய ஓம் சாந்தி 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 சர்வம் ஸ்ரீ ஆச்சார்ய ப்ரீயதாம்.
ஸ்ரீவச்சம் ஃபேஸ் 2 ஆன கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றது தான். ஸ்ரீவச்சத்துல இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மனசு நிம்மதியும் திருப்தியும் ஸ்ரீவச்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபத்துல நிச்சயமா கிடைக்கும். நாங்க இப்போ அனுபவிச்சிருக்கிற பக்தி பரவசத்தையும் கலை நிகழ்ச்சிகளையும் நீங்க நிச்சயம் கௌஸ்துபத்துல அனுபவிக்கலாம்.